ஹலோ ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம், சொல்லுங்க. சார், நான் ஒரு குரூப்ல இருந்து பார்த்தேன், இது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க மேடம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன் சார். எந்த எந்த மாவட்டம் மேடம் நீங்கள்? நாங்கள் வந்து திருச்சி மாவட்டம். மேடம் இது வந்து கன்வீட்டம் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு மேடம். எல்லாம் அமௌண்ட் பண்ணி பே பண்ணி எல்லாம் வாங்கிட்டாங்க. இது கவர்மெண்ட் 100 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் போடும். ஓகே. ஓ, அப்படியா சார்ல? வேற எதுவும் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது? என்ன காலையில இருந்து ஆன்லைன் இன்டர்வியூ நடக்க தெரியாதா உங்களுக்கு? இல்ல, எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஃப்ரெண்ட் குரூப் மூலமா வந்து ஃப்ரெண்ட் சொல்லிருந்தாங்க. ஃப்ரெண்ட் நேம் வந்துட்டு சத்யா. சொல்லுங்க மேடம். அவங்க என்ன மாவட்டம்? அவங்களும் திருச்சி தான் சார். சொல்லுங்க மேடம். சோ அதான் இது டீடைல்ஸ் கேளுங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். சோ அதான் டீடைல்ஸ் கேக்குறேன், என்ன எப்படி நாங்க அப்ளை பண்றது அப்படின்னு. எந்த காலேஜ்ல படிச்சீங்க நீங்க? எஸ்என்எஸ் காலேஜ் சார். சொல்லுங்க மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் மேடம். 100 ஸ்டூடெண்ட் கருணை அடிப்படையில் எடுத்தோம். பர்மனன்ட் ஜாப். ஓகே. காலையில இருந்து ஆன்லைன் இன்டர்வியூ நடக்குது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எனக்கு தெரியல சார், இப்போதான் கொஞ்சம் தெரியும். அதனால தான் உங்களுக்கு இந்த நம்பர் கால் பண்ணேன் மேடம். 96 பேர் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா 4 சீட் தான் இருக்கு. சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க சார், நீங்க டீடைல்ஸ் சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணனும் சார் இது அப்ளை பண்றதுக்கு? ஈபி ஆபீஸ்ல சிஸ்டம் வர்க் மேடம். இது ஈபி ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈபி பில்லு அமௌண்ட் பே பண்ணாங்களா உங்களுக்கு பில் எடுத்து ஒரு வர்க். ஓகே. உங்களுக்கு கம்ப்யூட்டர் வர்க்கிங் எல்லாமே தெரியுமா? சிஸ்டம் வர்க். ஆ, சிஸ்டம் வர்க். ஆ, எஸ் சார், தெரியும் சார். உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது மேடம்? எனக்கு 28 சார். 28ங்களா? மேரிடுங்களா அன்மேரிடுங்களா? அன்மேரிட் தான் சார். ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரு? ஃபார்மர் சார். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க கூடாது மேடம். உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் அனுப்பிடுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகும்? நான் டைம் இல்லை, 4 சர்டிஃபிகேட், 4 சீட்டு தான் இருக்கு. ஓகே சார். எந்த நம்பருக்கு சார் நாங்கள் அனுப்பி? இந்த நம்பர் சென்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேங்க் புக் ஜெராக்ஸ், 10th 12th காலேஜ் உடைய சர்டிஃபிகேட் எல்லாம் அனுப்பிடுங்க. ஓகே சார். ஓகே சார், வேற ஏதாவது? ஓகே சார், இதெல்லாம் அனுப்பிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்வீங்களா சார்? அதுக்கு அடுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் ஆர்டர் மெயிலில் சென்ட் பண்ணிவிடுவேன் உங்களுடைய மெயில் ஐடிக்கு. ஓகே சார். ஓகே, நீங்கள் என்னோட நம்பர் வந்துட்டு, இது வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இந்த நம்பர் இல்லை சார், நான் வேற ஒரு நம்பர் தரேன் சார், அந்த நம்பருக்கு அனுப்பலாமா சார்? அதுல இருந்து அனுப்பிவிடுங்க. ஓகே. டைம் இல்லை மேடம், எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour ஆகும் சார். மேடம் அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை மேடம். 4 சீட் தான் இருக்குது, நிறைய எம்எல்ஏ மந்திரி லெவலில் வராங்க. ஓகே, நீங்கள் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்க. ஓகே. ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார். 15 minutes எப்படியாவது நான் வீட்டில இருந்து இது பண்ணுறேன் சார். பாருங்க, முடியல பாருங்க, இல்லைன்னா விட்டுருவோம். வெயிட் பண்ணுமா? லைன் வந்தால் உடனே லைன் ஃபோன் அட்டன் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். இப்போ எங்க சிதம்பரமா சிறு இது வேணுங்களா உங்களுக்கு? சிதம்பரம் விருத்தாச்சலம் ரெண்டுமே ஓகே தான் சார். சிதம்பரம் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சரிங்க சார். நான் பண்றேன் ஆர்டர் வந்து, நான் போடுறேன் சிதம்பரம் இபி ஆபீஸ்க்கு டாக்ஸ்ல. சரிங்க சார். உங்களுடைய மெயில் ஐடி ஒன்று அனுப்பிடுங்க. உங்களுடைய மெயிலுக்கு ஒரு காப்பி சென்ட் பண்ணுறோம். ஒரிஜினல் போஸ்ட்ல வந்துடும். போஸ்ட்ல வந்த பிறகு நீங்க மண்டே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் நான் வந்து செக் பண்ணுவேன், நீங்க ஏதாவது லோன் கெயின் வாங்கிட்டு லோன் ஏதாவது கட்டாம இருக்கீங்களான்னு செக் பண்ணுவேன். சரிங்க சார். மார்க் வச்சு, இப்ப அடிப்படை மார்க்ல வச்சு செக் பண்ணுவோம். மார்க் லிஸ்ட் அனுப்பிடுங்க. ஓகே சார். செலக்ட் ஆயிட்டா 3,700 பே பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்மே பண்ணிருக்காங்க. அது முன்னாள் ராணுவ படைக்கு. சரிங்க சார். ஓகே சார், அனுப்பிடுங்க மார்க் லிஸ்ட். ஓகே சார், அனுப்பிடுங்க. ஆ, அனுப்பிடுறேன். சொல்லுங்க சார். மேடம் நான் சிவில் செக் பண்ணிட்டேன். ஓகே, மெயில் வந்து மெயிலில் ஒரு காப்பி சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்க சார். ஒரிஜினல் வந்து ஃபேக்ஸில் அனுப்பிவிட்ருவேன் ஏபி ஆஃபீஸுக்கு சிதம்பரம். சரிங்க சார். உங்களுக்கு வந்து போஸ்ட் அனுப்பிவிட்றோம். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காப்பி சென்ட் பண்ணுறோம் மேடம். வந்த பிறகு நீங்கள் மண்டே காலையில் நீங்கள் அங்கே போய் ஏபி ஆஃபீஸில் கொடுத்துட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், காமிக்கணும். சரிங்க சார். கலர் ஜெராக்ஸ் ஒவ்வொன்றும் இப்போ நீங்கள் அனுப்பியிருக்கு எல்லாமே டபுள் டபுள் ஜெராக்ஸ் போட்டுங்க. ஓகே சார். எடுத்துமே கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆரம்ப சேலரி வந்து 25,000. சரிங்க சார். ஜூன் மாதம் பர்மனன்ட் போட்டுருவாங்க. புரிஞ்சுங்களா மேடம்? ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எப்படி பே பண்ணுவீங்க? ஜிபே தான் சார். ஜிபே பண்ணீங்களா இல்லை எப்படி? டிடி மாதிரி எடுப்பீங்களா இல்லை ஜிபே பண்ணிடுறீங்களா? டிடி எடுத்து அனுப்புகிறேன் சார். உங்கள் லொக்கேஷன் அட்ரஸ் சொல்கிறீங்களா சார்? மேடம் நீங்கள் சார் நம்பருக்கு ஜிபே பண்ணுறீங்க, எல்லா ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க. டிடி என்ன, நாளைக்கு ஏதாவது ஏறாமல் போயிச்சா ப்ராப்ளம். நாளைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது நீங்கள் கேட்டால் கூட ரிட்டர்ன் பண்ணலாம் கேஷை. ஹலோ. சரிங்க சார். ஓகே சார். சார் நம்பர் கூட நோட் பண்ணிங்க மேடம்? சொல்லுங்க மேடம். கன்ஃபார்ம்னா சொல்லுங்க, ஏன்னா நான் இல்லைனா அப்ளிகேஷன் ஃபுல் பண்ண மாட்டேன். இல்லை வேணா விட்டு, நிறைய ஸ்டூடெண்ட் லைன் வராங்க எனக்கு. சொல்லுங்க சார். இல்லை கன்ஃபார்மான்னு கேட்குறேன், ஜாப் அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணது கேட்குறமா? கன்ஃபார்ம் தான் சார். சரி. ஓகே. 9 4 9 4 8 6 8 6 7 1 7. நேம் ராஜு காந்தின்னு வரும். நீங்கள் ஏர்லி ஆல்ரெடி நான் அனுப்பியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன் சார். 3,750 பே பண்ணிக்கலாம் பாருங்க ஸ்டூடெண்ட்டு.
அது எதுக்கு என்னமா, அது வந்து முன்னாள் ராணுவ படைக்கு அப்ளிகேஷன் பீஸ். சரிங்க சார். சார் ஓகே, அமௌண்ட் பே பண்ணிட்டு லைன் வாங்க, நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்றேன். எவ்வளவு நேரம் ஆகும் மேடம்? சார் நீங்க அப்ளிகேஷன் அனுப்புனதுக்கு அப்புறம் பே பண்ண கூடாதா சார்? அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணி அனுப்புற பிறகு கேஷ் அனுப்புவீங்களா? இல்ல சார், நீங்க கன்ஃபர்மேஷன்க்கு எதுவும் அதான் மேடம், சிபில் வருதான்னு செக் பண்ண சிபில் எதுவும் வரல. நீங்க அதுதான் சார், நீங்க எதுவும் வாட்ஸ்அப்ல ஒரு காப்பி வரும்னு சொன்னீங்கல்ல சார், அதை அனுப்புனீங்கன்னா மேடம் அது எப்படி ஆர்டர் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு நாங்க உங்ககிட்ட கேஷ் கேட்டுங்களா? நீங்க அப்ளிகேஷன் பீஸ் கட்டின பிறகு தான் நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவேன். கூப்பிடுறேன் சார். பேமெண்ட் அனுப்பி இருக்கேன் சார் உங்களுக்கு. பேமெண்ட் அனுப்பிங்களா? பில் அந்த பிரிண்டவுட் அனுப்பிடுங்க, பில் அனுப்பிடுங்க. அது அனுப்பி இருக்கேன் சார், ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பி இருக்கேன் சார். அனுப்பிடுங்க மேடம் பார்க்கலாம். அனுப்பி இருக்கேன் சார், பாருங்க சார், அனுப்பி இருக்கேன் உங்களுக்கு, தான் அனுப்பி இருக்கேன். ஒரு நிமிஷம்மா, ஃபோன் பண்ணவே ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க சார்? பேமெண்ட் நீங்க தான் சார் பண்ணிட்டு வர சொன்னீங்க, எங்க அண்ணா அக்கவுண்ட்ல இருந்து அனுப்புறோம். நீங்க அந்த ப்ரூஃப் அவர்ட்ட காட்றது காமிச்சு அதை டெலீட் பண்ணிட்டீங்க மேடம். நான் ஃபோன் பேல பண்ண சொன்னேன் உங்களுக்கு. ஏன் மேடம் நீங்க அந்த மாதிரி பண்றீங்க? ஏன் சார், என்ன சார்? ஃபோன் பேல உங்களை பண்ண சொன்னா நானே, ஏன் இப்படி நீங்க பண்றீங்க? நான் அவருக்கு வந்து ஜிபே தான் பண்ண சொல்லி அனுப்பிருக்கேன் உங்களுக்கு. சார் அக்கவுண்ட்ல செக் பண்ணுங்க சார், அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கும்ல சார். மேடம் அவர் வந்து அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிச்சறாரா? ஃபோன் பேல தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, ஜிபேல பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். அப்புறம் மறுபடியும் என்ன அந்த மாதிரி क्वेश्चन கேட்டா எப்படி சொல்லுங்க? பாலா தெளிவா தான சொல்றேன் நான் சார். ஃபோன் பேல அவர் அக்கவுண்ட் காமிச்சது சார், நான் என் மொபைல்ல இருந்து. மா நீங்க ஃபோன் பேல காமிக்கிறீங்க, நீ பண்ணிடுவீங்களா? ஏமா நீங்க எனக்கு பிரஷர் குடுக்குறீங்க. நான் அவர்கிட்ட போய் என்ன பேசறது நானே? தெளிவா சொல்றேன். உங்களுக்கு புரியலாங்க. அவங்களுடைய பிரதரா சார், இது வந்து ஈவி ஆஃபீஸ் சிஸ்டம் இருக்கு, கருணை அடிப்படையில் 100 ஸ்டூடெண்ட் போறோம் ஸ்டேட் லெவல்ல. மெசேஜ் பாத்திருப்பீங்க. ஆமா சார், மெசேஜ் அதை டெலிட் பண்ணிட்டீங்க அந்த ஃபுல்ஸா காட்டல அவங்க என்கிட்ட. இல்ல இல்ல, மெசேஜ் அவங்க பாத்திருப்பாங்க, பார்க்காம எப்படி எனக்கு கால் பண்ணாங்க எனக்கு? ஏன்னா அவங்க பிரதர்ன்ற முறையில அவங்க என்ன சொல்றாங்கன்றது நான் திரும்ப பார்க்கணும்ல, அதனாலதான் என்னோட ஒப்பீனியன் வேணும்ல, அதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல சார். இது வந்து கவர்மெண்ட் ஜாப், நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய லைன் வந்துருக்கேன், பேச முடியாது சார், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து கவர்மெண்ட் வந்து இது ஏஜ் லிமிட்டட் 37 குள்ள இருக்கணும். இது வந்து கருணை அடிப்படையில போடுறது. சரிங்க சார். மார்க் அடிப்படையில் வச்சுதான் நாங்க செலக்ட் பண்ணி போடுவோம். சரிங்க சார், சொல்லுங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இபி ஆஃபீஸ் சிஸ்டம் இருக்கு, இபி அமௌண்ட் பே பண்றாங்களா அவங்களுக்கு ஃப்ரண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும். இல்ல இப்ப இவங்க இவங்க இருக்க ஏரியா பாத்தீங்கன்னா பக்கத்துல கேப்பல் குவாரி தான் பக்கம் உங்களுக்கு. நீங்க எதாவது சிரம் பண்ண சொன்னீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார். நாங்க சொல்ற ஏரியாவில் தான் போட முடியும், காலியா இருக்கிற இடம் தான் போட முடியும், ஃபுல்லா இருக்கிற ஏரியாவில போட முடியாது. சரி சொல்லுங்க சார்.
இல்ல இப்ப இந்த அமௌண்ட் மட்டும் தான் பண்ணணுமா, மேற்கொண்டு அமௌண்ட் பே பண்ணணும் அவ்வளவுதான் சார். அப்ளிகேஷன் பீஸ் ராணுவ கோடி கேஸ் தான் வேணும். மேற்கொண்டு எங்களுக்கு என்ன லஞ்சமா கொடுக்க போறீங்க? இது வந்து கவர்மெண்ட் இது போக வேண்டியது. இது ஆல்ரெடி அவங்களுக்கே கவர்மெண்ட்ல ஓபன் பண்ணி குடுத்துறாங்க அவருக்கு. நான் அந்த அக்கௌண்ட்ல பண்ண சொன்ன அவருடைய பர்சனல் அக்கௌண்ட் தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். போன் பேல பண்ண வேணாமா, ஜிபேல பண்ணுமா? நான் தெளிவா சொல்லி அனுப்புறேன். இல்ல ஓகே ஓகே, இப்ப கவர்மெண்ட் கால் பண்ணா தனியா பேப்பர்ல வரும், நெட்ல ஆட் சார். இது வந்து சார் இது காலேஜ், ஒவ்வொரு காலேஜுக்கும் நாங்க தகவல் கொடுத்துதான் காலேஜ் மூலமா தான் அவங்க கான்டாக்ட் பண்ணோம். நாங்க ஒண்ணு அவங்களுடைய உங்களுடைய சிஸ்டருக்கு டைரக்டா நாங்க கான்டாக்ட் பண்ணல. ஓகே ஓகே, நீங்க எங்க சார் பேசுறீங்க சார்? செக்யூரிட்டி ஆபீஸ் சார், சிஎம் ஆபீஸ், சிஎம் ஆபீஸ், சிஎம் ஆபீஸ் அந்த தலைமை செயலாளர் பேசுறீங்களா? ஆமா சார், சொல்லுங்க. ஓகே ஓகே, இல்ல இல்ல அதுதான் சார் கேட்டேன். சரி சார், பணம் அனுப்பிட்டு திரும்ப கூப்பிடுறேன் சார் உங்களை. சார் இப்ப பண்றதா பண்ணுங்க, இன்னும் ஆறு சீட்டு தான் இருக்கு. ஐயோ நூறு பேர் வேலை பாக்குறதுக்கெல்லாம் வந்து இப்ப சிஎம் பேரை சொல்லி டுபாகர் பேசுறாங்க. யார் டுபாகர் பேசுறா? சிஎம் வந்து உங்ககிட்ட 100 போஸ்ட் கொடுத்து போட்டு விடும் சொல்றாரு. அவங்களுக்கு போஸ்ட் பணம் பேசாத என்ன மரியாதை வாடா போடான்னு பேசுறேன். அவ்வளவுதான். என்ன வாடா போடா? என்ன என்ன பண்ணுவோம்? வேடா போனேன். ஏய் புறம்போக்க, நீ வேடா போனேன்.